நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்ஐ குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாட பிரிவு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த தமிழ் பாட பகுதியில் நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நம்ம சிற்றிலக்கியங்களில் ஆறாவது பகுதியாக இருக்கக்கூடியது பல்லு இந்த பல்லு பகுதி அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து பகுதி ஏழாவது இது ரெண்டையுமே ஒருங்கே இணைத்து காண இருக்கிறோம் நண்பர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதை குறித்த ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே முக்கியம் வாய்ந்தது ஆகவே இதை குறிப்பிடுத்து பயன்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய மோக் டெஸ்ட் இது மாதிரியான தேர்வுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஒவ்வொரு நண்பர்களுமே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல்லு இதனுடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு சேரி மொழியார் செவ்வீரத் கிளைந்த என்ற தொல்காப்பியம் கூறுவது எதுனா பல்லு பல் என்பது பல்லமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உளவினையும் குறிக்கக்கூடிய நூல் பல் என்பது பல்லமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உளவினை பற்றி கூறக்கூடிய நூல் தொல்காப்பிய குறிப்பிடும் எட்டு வகை பிரிவில் ஒன்றாக இருக்கக்கூடிய புலன் என்னும் சிற்றிலக்கிய வகையைச் சேர்ந்தது பல்லு ஸோ அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடும் வகை எட்டு அதில் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா புலன் அந்த புலன் என்பது சிற்றிலக்கிய வகை அதில் ஒன்று தான் பல்லு பல்லு உழவரின் பாட்டுக்குப் பெயராக வந்தது மருதநில மக்களின் நூலாக கருதப்படுவது பல்லு உழவரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற சொல்லும் சிற்றிலக்கியம் பல்லு ஸோ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது ஸோ உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்த சிற்றிலக்கியம் எதுனா பல்லு மருதநில மக்களின் நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் எதுனா பல்லு உழவரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற சொல்லும் சிற்றிலக்கியம் எதுனா பல்லு ஸோ இதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கிய வகை பல்லு சிந்துவும் விருத்தமும் பரவி வர இது பாடப்பெறுகிறது நெல் வகைகள் எண்ணிலாலும் பல் வல்லகைகளை எண்ண முடியாது என்பது பழமொழி சிந்துவும் விருத்தமும் பரவி வரக்கூடியது பல்லு நெல் வகைகளை எண்ணினாலும் பல்லு வகைகளை எண்ண முடியாது என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா பழமொழி பல்லு இலக்கியத்தில் முதன் முதலில் தோன்றியது முக்கூடர் பல்லு அல்லது திருவாரூர் பல்லு என்று கூறியவர் கமலை ஞான பிரகாஷம் ஸோ பல்லு இலக்கியத்தில் முதன் முதலாக தோன்றியது முக்கூடர் பல்லும்பாங்க அல்லது திருவாரூர் பல்லு என்று கூறியவர் கமலை ஞான பிரகாஷம் ஏசல் இடம் பெறுகின்ற நூல் பல்லு இந்த பல்லு நூல்களில் சிறப்பான நூல்கள் அது மட்டும் எந்தெந்த பல்லு நூல்கள் இருக்குங்கிறத அடுத்த நம்ம பார்க்கலாம் பொதுவாக அந்த பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்துவும் விருத்தமும் பரவி வரக்கூடியது பல்லு நெல் வகைகளை எண்ணினாலும் பல்லு வகைகளை எண்ண முடியாது என்பது பழமொழி வேற பல்லு நூல்கள் பார்த்திங்கன்னா சீர்காழி பல்லு அருணாச்சல கவிராயர் பாடியது ஞான பல்லு பேருது புலவர் கிறிஸ்துவம் பற்றியது இந்த ஞான பல்லு இதை பாடியவர் பேருது புலவர் பல்லேசல் என்று இலக்கியத்தை குறிப்பிடுகிறது இந்த இலக்கியமானது பல்லேசல் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இதில் முதன் முதலாக தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடற் பல்லு இந்த முக்கூடர்களை பற்றிய முழுமையான தகவல் முக்கூடற் பள்ளிவின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இருப்பினும் எண்ணாயிரம் புலவர் இதன் ஆசிரியர் என்றும் கூறுகின்றனர் நம்மளுக்கு ஆசிரியர் பெயர்னு கேட்டாங்கன்னா தெரியவில்லை என்பது தான் உண்மை ஸோ அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை பார்க்க வேண்டியதில்லை யார் இதன் புலவராக இருக்கலாம் என்று கேட்டிருந்தாங்கன்னா எண்ணாயிரம் புலவர் முன்னூற்றி இருபது செயல்களை கொண்ட நூல் முக்கூடர் பள்ளி தன் பொருணை சிற்றாறு கோடந்த ராம ஆறு ஆகிய மூன்றும் கலக்கும் இடம் வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் எனப்படும் முக்கூடல் எங்கு அமைந்திருக்குன்னா தன்பொருணை சிற்றாறு கோடந்த ராம ஆறு ஆகிய மூன்றும் கலக்கக்கூடிய இடத்திற்கு வடக்கே அமைந்துள்ள ஒரு சிறிய ஊரானது முக்கூடல் இங்கே தன்பொருணை என்பது எதை குறிக்கும்னு கேட்கலாம் தாமிரப்பரணி அப்போ தன்பொருணை என்ற தாமிரப்பரணி சிற்றாறு கோடந்த ராம ஆறு ஆகிய மூன்றும் கலக்க இடம் வடக்கே அமைந்துள்ளது சிற்றூர் முக்கூடல் இது ஆசூர் வடகரை நாடு என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவனாகிய அழகர் மீது பாடப்பட்டுள்ளது இந்த பல் இலக்கியம் இந்த முக்கூடல் பல்லானது இது வந்து பார்த்திங்கன்னா ஆசூர் வடகரை நாடு என்று அழைக்கப்படுது இங்கே அமைந்திருக்கக்கூடிய இறைவன் அழகர் இவர் மீது பாடப்பட்டுள்ள நூல் இது இந்த வடகரையில் வீற்றிருப்பவர் திருமால் இம்முக்கூடலுக்கு தெற்கில் உள்ளது சீவலமங்கை தென்கரை நாடு இங்கு மருதீஸ்வரர் வீற்றிருப்பார் இந்த ஊரானது மருதூர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ வடகரை ஊர் பகுதியானது வடகரை நாடு என்று அழைக்கப்படக்கூடியது இங்கே வந்து அழகர் இருக்கிறாரு இல்லைன்னா வந்து திருமால்னு சொல்லுவோம் இதே இது முக்குடலுக்கு தெற்கில் அமைந்துள்ள பகுதி சீவலமங்கை தென்கரை நாடு என்று அழைக்கப்படுகிறது இங்கு வாழக்கூடியவர் மருதீஸ்வரர் வீற்றிருக்கிறார் எனவே இது மருதூர் என்று அழைக்கப்படுகிறது சந்த இசை வீர்த்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா முக்கூட பல் முக்குடலில் வாழும் பள்ளி பள்ளி என்பது பல்லன் இன பெண்ணின் பெயர் இவர் மூத்த மனைவி வைணவ மதத்திலும் மருதுரில் வாழும் பள்ளி இளையவள் பள்ளி சைவ மதத்தையும் சார்ந்தவள் இவ்விருவர்களையும் மனம் செய்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கை வரலை வரலாற்றில் வாழ்க்கை வளத்தை வலி வடித்துரைப்பது போல பாடப்பட்டுள்ளது முக்கூடர் பள்ளி அகத்துறை பாடல்கள் இடம்பெறுகிறது இந்நூலை படிப்பதால் அக்கால மக்களின் உளவு தொழில் பற்றியும் காலை விதை நூற்றி ஐம்பது வகைகளை பற்றியும் மீன் நூற்றி இருபது வகைகளை பற்றியும் அறியலாம் இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் உலத்தி பாட்டு உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடியது முக்கூடற் பல்லு இது சைவம் வைணவத்தை ஒன்றிணைக்கும் நூலாக கருதப்படுகிறது சைவம் வைணவத்தை ஒன்றிணைக்கும் நூலாக கருதப்படுவது எதுனால் முக்கூடற் பல்லு ஊமத்தம் பூவை சூடும் இறைவன் சிவன் மாதோன் மந்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவன் ஆற்று வெள்ளம் தானி இங்கே கவனிக்க கொடுத்துருக்கக்கூடியது இதற்கான மேற்கோள் அது மட்டும் இல்லாமல் முக்கூடர் பல்லு என்ற நூலை முக்கூடர் நாடகம் என்ற பெயரில் சின்னத்தம்பி வேளாளர் என்பவர் நாடகம் ஆக்கினார் ஸோ மெயினான பயின்ற இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முக்கூடர் பல்லு என்ற நூலை முக்கூடர் நாடகம் என்ற பெயரில் அரங்கேற்றியவர் யார் சின்னத்தம்பி வேளாளர் அடுத்த வகை பார்த்தோம்னா சிந்து சிந்து என்ற சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இருபத்தி நான்கு பாடல்களானது இந்த சிந்தில் அமையப்பட்டிருக்குது சிந்து என்பது ஒரு பாவினங்கள் ஆகும் இது பல்லவி அணு பல்லவி சரணம் என்ற மூன்று உறுப்புகளை கொண்ட இசைப்பாட்டு சிந்து என்பது ஒரு பாவினம் அது மட்டும் இல்லாமல் இது பல்லவி அணு பல்லவி சரணம் என்ற மூன்று உறுப்புகள் கொண்ட இசைப்பாட்டு காவடி சிந்து என்பது சிந்து நூல்களில் சிறந்தது இந்த காவடி சிந்து என்பது காவடியை எடுத்து செல்லும் பொழுது பாடப்படக்கூடிய ஒரு பாடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள வளமான ஊர் கழுகுமலை இங்கு கோயில் கொண்டுள்ள முருகனின் சிறப்பை எளிய இனிய இசை பாடல்களால் போற்றி பாடப்படக்கூடியது இந்த காவடி சிந்து காவடி சிந்து என்ற இலக்கிய வகையை முதன் முதலில் பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் போன்றவர்கள் காவடி சிந்து மேட்டில் பாடல்களை இயற்றியுள்ளனர் சரணத்தில் பல கன்னிகள் இடம்பெறும் கன்னிகள் மட்டுமே சிந்து என்று கூறப்படுகிறது ஸோ இந்த சிந்து வகைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா காவடி சிந்து இதில் இந்த காவடி சிந்தானது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிக்கு அருகில் உள்ள கழுகுமலை இல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடுவது இதை முதன் முதலில் பாடியவர் அண்ணாமலை இரட்டியார் சிறந்த சிந்து நூல்கள்னு பார்த்தோன்னா ராமாயண திருப்புகள் காவடி சிந்து ஹரிச்சந்திரனின் திருப்புகள் காவடி சிந்து பூவடி சிந்து அகன் அழிப்புலவர் பாடியது தேவடி சிந்து ஸோ இதுபெல்லாம் சிறந்த சிந்து நூல்கள் இந்த காவடி சிந்தையை பாடிய ஆசிரியரின் குறிப்புகள் இதை பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இவருடைய ஊர் சென்னிகுளம் திருநெல்வேலி மாவட்டம் பெற்றோர் சென்னவர் ஓபு அம்மாள் சரியா காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இவருடைய ஊர் சென்னிகுளம் திருநெல்வேலி மாவட்டம் இவருடைய பெற்றோர் சென்னவர் ஓவு அம்மாள் இவருடைய படைப்புகள் வீரை அந்தாதி சங்கரன் கோவில் திரிபு அந்தாதி கோமதி அந்தாதி வீரை பிள்ளை தமிழ் கருவை மும்மணி கோவை ஸோ இது ஃபுல்லாமே அண்ணமலை ரெட்டியாரினுடைய பிற படைப்புகளாக இருக்கிறது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரை அந்தாதி கோவில் திரிபு அந்தாதி கோமதி அந்தாதி வீரை பிள்ளை தமிழ் கருவை மும்மணி கோவை ஸோ ஐந்து நூல்களும் அண்ணாமலை ரெட்டியார் பாறிய பிறப்பான பகுதிகள் இதில் அமைந்திருக்கக்கூடிய மேற்கோள்கள் வள்ளி கிசைந்த முருகேசன் அண்ணாமலை கவிராசன் மகிழ்ந்த நோகன் என்றும் வாழும் கழுகுமலை வாவில் வளம் சொல்லுவேன் மாதே கேள் இப்போதே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியாரின் பாடல் குறிப்பு காவடி சிந்தில் கழுகுமலை கோவிலினுடைய சிறப்பை முருகனின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒற்று ஸோ நண்பர்கள் இந்த பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பல்லு வகையில் இருக்கக்கூடிய முக்கூடர் பல்லு அது மட்டும் இல்லாமல் சிந்து வகையில் இருக்கக்கூடிய காவடி சிந்து ஸோ இந்த ரெண்டு பகுதியையுமே முழுமையாக பயன்படுத்தி குறிப்பிடுத்துக்கோங்க வரக்கூடிய நாட்களில் இதிலிருந்து உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வினாக்கள் வழங்கப்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்